பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 1 அரசர்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 1. கிளையதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாப்பு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜபத்தை கேட்கக்கூடியவராய் நம் கடவுள் இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் முழு உள்ளத்தோடு அவரை தேடி வந்து முழு ஆத்மாவோடு அவரை நேசித்து அவரை அன்பு செய்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு மறுமொழி கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் உங்களை அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். அவருடைய உயிர் மூச்சு உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார். எவ்வாறு எலியாவினுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு அவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணமும் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் இருந்து வெளியிலே வர வேண்டும். பாருங்கள், எலியாவினுடைய கடவுள் யார்? நமது கடவுள்தான் எலியாவின் கடவுளாய் இருக்கின்றார். அந்த எலியா ஒரு பாடுள்ள மனிதராய் இருந்தார். அவர் நம்மை போல ஒரு பலவீனமான ஒரு சாதாரண மனிதர் தான். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகாப்பு அரசருக்கு முன்பாக நின்று அவர் மன தைரியத்தோடும் அவர் உற்சாகத்தோடும் அவரை நோக்கி சொல்லுகின்றார், இன்னும் 3.5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டில் மழை பெய்யாது என்று சொல்லி வைராக்கியத்தோடும் சவால் விட்டு சொல்லுகின்றார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாமல் அங்கே பொய்த்து விட்டது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. கைலியாவினுடைய மேன்மையெல்லாம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றேன், ஜெபத்தில் நிற்கின்றேன் என்கின்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. கடவுளுடைய வல்லமையில் அவர் நடந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். கடவுள் கொடுத்த அழைப்பினை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக வைத்திருந்தபடியினால் அவர் கடவுளை நோக்கி கூப்பிடக்கூடிய நேரத்திலே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி பதில் கொடுத்து அவருடைய ஜெபங்களை கேட்டு உடனே அவர் ஆசீர்வாதங்களையும் அனுப்பினார். அதே போல் பாருங்கள், யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. யோசுவாவினுடைய கட்டளைக்கும் சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்தது. அவர் சொல்லுகின்றார், சூரியனே நீ கிபியோனில் நில், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்று சொன்ன வேளையிலே அது அந்த இடத்தை விட்டு மாறாமல் அதிலே நின்றது என்று யோசுவா 10:12 நாம் வாசிக்கின்றோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். உரோமியர் 8:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் பிள்ளைகளாய் உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எனவே நாம் அவரிடம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஒரு ஆயக்காரன் ஒரு சிறிய ஜபத்தை பண்ணினார். பாவியாகிய என் மீது இறங்கும் ஆண்டவரே என்று கேட்டார். உடனடியாக ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவரை ஒரு நீதிமானாய் மாற்றினார். நிச்சயமாகவே அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு ஜெபம் பண்ணக்கூடிய வேளையிலே ஜெபிக்கக்கூடிய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் தருகின்றார். லூக்கா நற்செய்தி 11:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பலவீனம் வரக்கூடிய வேளையிலே சோர்வுகள் வரக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உண்மையிலே
உங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எலியாவின் ஜபத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம் என்றால், எலியா ஒரு பாடுள்ள மனிதர் என்று சொன்னார். யாக்கோபு 5:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதே எலியா 3.5 ஆண்டுகள் மழை பெய்யக்கூடாது என்று சொன்ன நேரத்திலே ஆண்டவர் வானத்தின் மதகலைகளை அடைத்து விட்டார். அதே போல் அவர் மீண்டுமாய் செபிக்கக்கூடிய வேளையிலே வானத்தின் மதகலைகளை திறந்து ஆண்டவர் எலியாவின் குரலை கேட்டு செழிப்பான மழையை கொடுத்து ஆசீர்வதித்தார். எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை புகழ்ந்து போற்றி அவர் செய்த நன்மைகளை நினைத்தவருக்கு நன்றி செலுத்தி அந்த நாளிலே ஜெபித்து, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடிய காரியங்கள் நீர் துணையாய் வாரும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உண்மையிலே உங்களுக்கு பக்கத்துணையாய் கூட இருப்பார். வான தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் மாலை வேளையில் நீங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு ஆண்டவரை நோக்கி ஜபத்தில் நீங்கள் தரித்திருங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய குரலை கேட்டு இரவு முழுவதும் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பகல் நேரங்களிலே உங்களுக்கு எப்பொழுதாவது நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை இந்த உங்களுடைய உள்ளத்தில் நினைத்து கொள்ளுங்கள். எவ்வாறு அந்த ஆயக்காரன் ஜபம் செய்தானோ, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொன்ன வேளையிலே அவருடைய குரலை கேட்டு பதில் கொடுத்தாரே. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுதே ஆண்டவரே நீர் விண்ணகத்தில் வரக்கூடிய நேரத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன நேரத்திலே, இதோ இந்த நாளிலே நீ என்னோடு விண்ணகத்தில் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த அன்பு நேசர், இரக்கத்தின் தெய்வம், கருணையின் பிறப்பிடம் நமது நடுவில் இருக்கிறார் அல்லவா. எனவே நாம் அவரிடம் செபிக்கக்கூடிய வேளையிலே, மன்றாடக்கூடிய வேளையிலே உண்மையாகவே அவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவார். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், ஜபித்து ஜபித்து சோர்ந்து போய் இருக்கலாம், நான் இவ்வளவு ஜபித்தும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை ஏன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆண்டவரை கண்முன் நிறுத்துங்கள். அதைத்தான் தாவீது அழகாக சொல்லுவார், நான் என் ஆண்டவரை எப்பொழுதும் என்னுடைய வல்லப்புறத்தில் வைத்திருக்கின்றேன், எனவே நான் அசைவுறேன் என்று அவர் சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய வல்லப்புறத்தில் வைத்து நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் நீங்கள் அசைவுறுவது இல்லை. அதே போல் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட ஒரு நாளும் தயங்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே நாம் தயக்கம் கொள்வது இல்லை, தைரியத்தோடு போய் பாவத்தை விழுகின்றோம். அதே போல் பாவத்தை அறிக்கையிடக்கூடிய வேளையிலே எதையும் மறைக்காதபடி நேர்மையான உள்ளத்தோடு வந்து ஆண்டவரிடம் நான் என்னுடைய விருப்பத்தினால் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி உறுதியோடு கேளுங்கள். உறுதியான கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை திடப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அதன் பிறகு இருந்து ஜெபித்து பாருங்கள். அப்படியே இந்த விண்ணக கூட்டமே உங்களை சூழ்ந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நாம் விண்ணகர்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை போற்றி இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர், எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றீர், கலக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் எங்களுடைய கலக்கங்களை எடுத்து மாற்றுகின்றீர், எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றீர். தந்தையே இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஜபங்களை கேட்பீராக. அநேக முறை எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கின்றது, அது எல்லாம் நாங்கள் செய்த பாவம் என்பதை உணர்கின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருவீராக, பரிசுத்த ஆவியின் வல்லமையை தருவீராக, இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக. நாங்கள் ஜபிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்க ஒருவேளை எங்களுடைய செயல்கள் தடையாய் இருக்கலாம், சிந்தனைகளும் பேச்சுகளும் தடையாய் இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்கள் தடையாய் இருக்கலாம். எல்லாவற்றும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொள்ளுது ஜெபி
வைக்கிறேன் சுவாமி. உமது பரிசுத்த ரத்தம் தூய்மைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே மீண்டும் உமக்குள்ள உரிமையான பிள்ளையாய் உமை நோக்கி வரவும் பலத்தை தர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டம் அரியே சர்வேஸ்வருடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய ஜபத்தை கேட்க நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய சுய லாபத்திற்காக ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், பாடுள்ள மனிதர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.